வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகையை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். கைரேகையில் குருமேடு, சுக்கிரமேடு, சனிமேடு, சூரியமேடு, புதன்மேடு, சந்திரமேடு, செவ்வாய்மேடு அப்படின்றது இருக்கு அப்படின்னு போன பதிவில் சொல்லியிருந்தோம். அதில் குரு மேடை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஆள்காட்டி விரலின் கீழே உள்ள பகுதியை ஆள்காட்டி விரலை குரு விரல் என்று சொல்வார்கள். அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதியை நாம் குருமேடு என்று சொல்கிறோம். குருமேடு நன்றாக இருந்தால் ஒருவர் என்ன பலன்கள் விளையும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நடுத்தரமான உயரம் உடையவர்கள், ஆரோக்கியமான தேகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களின் நடைகள் கம்பீரமாக இருக்கும். கண்கள் பார்ப்பவை வசீகரமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும். ஒருவருக்கு அந்த குருமேடு ஆனது உள்ளங்கையில் நன்றாக இருந்தால் என்ன பலன் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அவர்களின் கண்கள் அழகாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களின் கண்ணுக்குள் கண்களை எளியதாக பார்க்க முடியும். இமைகள் நீளமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். முடி இவர்களுக்கு அடர்த்தியாக இருக்கும். கண்ணங்கள் மேலே எழுந்தவையாக இருக்கும். கண்ணத்தில் குழிகள் காணப்படும். மூக்கு சிறியதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். காதுகள் சற்று பெரியதாகவே இருக்கும். கழுத்துக்கு மேலே உள்ள பகுதி ஒட்டி இருப்பது போல் தென்படும். இவர்களின் வாய் நீளமாக இருக்கும். உதடுகள் தடித்து காணப்படும். பற்கள் வரிசையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இவர்களின் குரல் தடித்து இருக்கக்கூடியதாக இருக்கும். கழுத்து சதைப்பற்றுடன் காணப்படக்கூடியதாக இருக்கும். இவர்களின் தோல் கம்பீரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இவர்களின் முடி கருப்பு இல்லாமல் பழுப்பு நிறமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும். உடல் முழுவதும் சிவப்பு நிறமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக உடலில் இவர்களுக்கு எப்பொழுதும் வியர்வை அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும். குருமேடு எழும்பி காணப்படுபவர்களுக்கு குருமேடு நன்றாக இருந்தால் இவர்களுக்கு இப்படித்தான் இருக்கும். இவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உள்ளங்கையில் மற்ற மேடுகளை விட குருமேடு உயர்ந்து இருந்தால் இவர்கள் நியாயம் அதிகம் பேசக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். எப்பொழுதும் தெய்வீக சக்திகள் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் இவர்கள் அதிகம் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக பயணம் அதிகம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். நேர்மை அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். இவர்கள் எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்களையும் லட்சியங்களையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பெரிய ஆசிரியர்களாக இருப்பார்கள். தன்னைத்தானே புகழ்ந்து பேசும் சுபாவம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றவர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். பெற்றோர்களை இவர்களுக்கு மிகவும் பிடித்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கும் பெற்றோர்களை மிகவும் பிடிக்கும். சமூகத்தில் எப்பொழுதும் இவர்களுக்கு மதிப்புகள் அதிகமாகவே இருக்கும். அழகிய பொருட்கள் மீது அதிக ஆசை கொண்டவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் சுகாதாரத்தில் அக்கறை அதிகம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள். எப்பொழுதும் சுத்தத்தை விரும்பக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். எதிலும் அதிகம் ஆர்வத்தை காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த காரியம் செய்தாலும் அதில் அதிக கவனத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். தன்மானம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பிறரை பரிகாசம் செய்வதில் இவர்கள் அதிகம் செய்யக்கூடியவர்களாகவே திகழ்கிறார்கள். எந்த துறையாக இருந்தாலும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகவே இருப்பதால் எல்லா துறையிலும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் விடாமுயற்சியுடன் இருக்கக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள். எப்பொழுதும் ஆற்றல் அதிகம் கொண்டு இருப்பதால் இவர்கள் பொதுநலத்தில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எப்பொழுதும் சேவை மனப்பான்மை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் தெய்வ காரியங்களுக்கு அதிக செலவுகளை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள். இந்த மேடு நேராக அழகாக சீரான உயரத்தில் காணப்பட்டால் இப்படிப்பட்ட குணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதுவே அந்த குருமேடானது தட்டையாகவும் மேடில்லாமல் காணப்பட்டால் அவர்கள் ஏமாற்றுக்காரர்களாக இருப்பார்கள்.
அதிகம் வீண் பேச்சு பேசக்கூடியவர்களாகவே இருப்பார்கள். குருமேடு பள்ளமாக காணப்பட்டால் அவர்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் மீது அதிக பொறாமை கொண்டவர்களாகவே திகழ்கிறார்கள். வீண் ஆடம்பர செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவரை பிடிக்காதவர்களாக நிறைய பேர் இருப்பார்கள். அதனால் இவர்கள் எப்பொழுதும் அதிக துன்பங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்று குருமேடு நன்றாக இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பத்தியும், குருமேடு இல்லாதவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பத்தியும் தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.